தமிழ் பேச அனைத்து சரஸ்வரடிக்கும் இனிய வணக்கம். செஃப் செக்ரி மகிழ்ச்சி சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி. இந்த பதிலாக நம்ம எதிர்த்து பார்க்க போறோம் அப்படின்னா, லா ஸ்டூடெண்ட்ஸா நீங்க படிக்க போறீங்க, இல்ல படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சோ நம்மளுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்தா ஒரு பாகுபாடு, நம்ம இந்த கேண்டிடேட் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க அப்ளை பண்ணக்கூடாது, சோ நீங்களாம் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாரம் தூக்கி வச்சா எப்படி இருக்கும்? சோ அந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தமிழ்நாடு அரசு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு TRB ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ 9th ஜூலை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா 16/7/2021. இன்னொரு 1 வீக் இருக்கு. சோ என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா, லீகல் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்ல 2 வேகன்சி இருக்கு. சோ இதுக்கு யூஜி படிச்சுட்டு இருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. இதுல குறிப்பா என்ன டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குறிப்பா நேஷனல் லா காலேஜஸ்ல படிச்சிருக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, இந்த 2 கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதுல வந்து எலிஜிபிள் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் படிச்சிருக்கக்கூடிய அஃப்ளைட் லா காலேஜ் ALC படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும், அதர் பிரைவேட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும், லா டிகிரி முடிச்சிருக்கு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்ஸும் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அப்போ இங்கே டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஏன் இவங்களும் லா டிகிரி தான் படிக்கிறாங்க, SOIல படிக்கிறவங்களும் நேஷனல் லா காலேஜில் படிக்கிறவங்களும் லா கோர்ஸ் தான் படிக்கிறாங்க, அதே 5 இயர்ஸோ 3 இயர்ஸோ தான் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே மட்டும் ஏன் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, இவங்க மட்டும் ஏன் செலக்ட் பண்ணுறாங்க? ஸோ இப்போ ALC படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு யூஜி கோர்சஸ் முடிச்சுட்டு நல்ல SOIல படிக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இவங்க ஈக்குவலா இல்லையா அப்படின்ற க்வெஸ்சன் வருது. சோ அப்படி இருக்கும்போது இங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வயலேட் ஆகுது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலை வாய்ப்புகளில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத ஒன்று கொடுக்கணும். பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. உண்மையிலே இது ஃபியூச்சர்ல, இப்போ TRB அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி வருது, குறிப்பிட்ட ஒரு கல்லூரி மட்டும் தான் அப்ளை பண்ணணும், அங்க லா பர்சரி லா ஃபைனல் இயர் படிச்சுட்டு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வருது. இது நாளைக்கே ஏபிபி எக்ஸாம்ல TNPSC ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இதே மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? இது ஜுடிஷியல் எக்ஸாம்ல இதே மாதிரி SOIல படிக்கிறவங்களும் நேஷனல் லா காலேஜில் படிக்கிறவங்க மட்டும் தான் நாளைக்கு ஜட்ஜ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும்? ஸோ இப்போ ALC படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பிரைவேட் லா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன ஆவாங்க அவங்களுடைய நிலைமை? ஸோ இப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் உண்மையிலே லா ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணதா இல்லையா அப்படின்றத நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. அப்படி திங்க் பண்ணி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் கூகுள் ஃபார்ம், அது SRNO க்வெஸ்டின் இருக்கும். ஸோ அது நீங்கள் SRNO அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாத அதில் பேனர் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டர் சென்ட் பண்ணியிருக்கேன், அந்த பேனரை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க. TRB அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த பேனர் தான் அது. அது மட்டும் இல்லாத நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு எதிர்த்து இது உண்மையிலே வயலேட் பண்ணது அப்படின்றதுக்காக, ஸோ இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ண போறோம், ரிட் பெட்டிஷன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஃபியூச்சர்ல அஃபெக்ட் பண்ணக்கூடாது லா ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும், இப்போ ஃபைனல் இயர் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவும், நாளைக்கு எதிர்காலத்தில் வேற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லையும் இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஸோ ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறோம். ஸோ அதனால கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா உடனே கீழே இந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து, ஸோ இதில் SRNO அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு கீழே ஆப்ஷன் அடிஷனாக ஒரு லைன் ஒன்று இருக்கும், அதில் உங்களுடைய நேம், கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி அப்படின்றத உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க, உங்களை கம்யூனிகேட் பண்ணி நம்ம வந்து அந்த ரிப்பேட்டேஷனை வந்து ஃபைல் பண்ணுவோம் ஹைகோர்ட்டில். ஸோ உண்மையிலே இது உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, டேக் கேர். நன்றிகளுடன் நான் உங்கள் புகழ்ந்து.